ஹலோ கைஸ், இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்மளோட வண்டியில் எல்லா வண்டியும் பார்த்துருப்போம். இந்த மாதிரி கிளச்சு இந்த மாதிரி லைட்டாக மூவ் ஆகுங்க. ஸோ தெரியுதா, இந்த மாதிரி லைட்டாக மூவ் ஆகும். இதே மாதிரி ஆக்சிலேட்டர், ஸோ ஆக்சிலேட்டர் கேபிளும் பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ் ஆகும். அதுக்கப்புறம் பிரேக், ஸோ ஃப்ரண்ட் பிரேக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ் ஆகும். இது எதுனால பார்த்தீங்கன்னா இந்த பிளே எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இது வந்து எல்லா வண்டியிலுமே இருக்கும். காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைக்ஸுக்கு தனித்தனியாக வந்து நமக்கு வந்து கேபிள் ரெடி பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 to 2 mm வந்து லென்த் கூட இருக்கும். காரணம் என்னென்னா வந்து இந்த மாதிரி திருப்பும். ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி திருப்புவோமா, ஹேண்டில் பார் திருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது வந்து பிளே வந்து கரெக்டாக டைட் ஆகுங்க. அது ஏன் எதனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகுதா, ஸோ கேபிள் இந்த மாதிரி போகும். இந்த போகிற வழியெலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை திரும்பும் போது டைட் ஆகுங்க அந்த கேபிள். அதனால தான் அந்த பிளே வைக்கணும். பிளே வைக்காமல் சில பேர் வந்து டைட்டாக இருக்கணும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை திருப்பும்போது அந்த மாதிரி கேபிள்ஸ் அறுந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த மாதிரி திருப்பும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டர்னிங்கில் திருப்புறோன்னா திருப்பும்போது கேபிள் அந்து போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பிளே வைக்கிறாங்க. ஸோ அண்ட் ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு பிளே இருக்கும். அதனால் உங்கள் மெக்கானிக்கிட்ட கேட்டு கரெக்டான பிளே வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.